உந்தன் தாளினை நான் தொழுவே, இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன், நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன், நன்றி நன்றி தந்தையே நன்றி, நன்றி நன்றி தந்தையே நன்றி, இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன், நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன், நன்றி நன்றி இயேசுவே நன்றி, நன்றி நன்றி இயேசுவே நன்றி, இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன், நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தே, நன்றி நன்றி ஆவியே நன்றி, நன்றி நன்றி ஆவியே நன்றி, இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன், நன்றி நன்றி தந்தையே நன்றி, நன்றி நன்றி இயேசுவே நன்றி, நன்றி நன்றி ஆவியே நன்றி, நன்றி நன்றி. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 5 சொல்லப்படுவது போல, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று பவுலடியார் கூறுவது போல, நாம் எப்போதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கவும், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கவும், தூய ஆவியின் கனிகளை செயல்படுத்துகின்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடையவும் நாம் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி மட்டுமே சிறந்த ஜெபம். ஆகவே எல்லோரும் முழங்கால் படியிட்டு, எல்லோரும் கீழ்ப்படிதலோடு முழங்கால் படியிட்டு, உங்களுடைய செல்போன்களை அணைத்துவிட்டு, எங்கும் வேடிக்கை பார்க்காமல், இதோ உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவரை மட்டுமே மனத்தில் இருத்தி,
அவருக்கு உண்மையுள்ள உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லோரும் மனதிற்குள்ளாக சொல்லுவோம், நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. எங்களுக்கு இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தொழுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு எண்ணற்ற நலன்களையும் வளங்களையும் நீர் நிறைவாக தந்திருக்கின்றேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் எங்களுடைய வாழ்வை சீரமைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல உறவுகளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல திரு அவையை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல அருட்தந்தையர்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல அருட்கண்ணியர்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள பிள்ளைகளாக அவருக்கு நன்றி செலுத்தி, இதோ இந்த நாள் முழுவதும் நம்மை ஆண்டவர் நிறைவாக வழி நடத்தியதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் இந்த ஆராதனை வேளையை நாம் பக்தியுள்ள உள்ளத்தோடு, ஜப உணர்வோடு, அகமகிழ்வோடு, நடுநடுக்கத்தோடு அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஆண்டவரை உண்மையான விசுவாசத்தோடு ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாக தருவார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாய் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இந்த நாள் இனை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன். பாடுவோம். இந்த நாள் இனை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுவேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தே. நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து, நன்றி நன்றி தந்தையே நன்றி. பாடுவோம். நன்றி நன்றி தந்தையே நன்றி, நன்றி 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 நன்றி. எல்லோரும் ஒழுங்கால் படியிடுவோம். எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மீண்டுமா எல்லோரும் கீழ்ப்படிதலோடு இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
ஏன் கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்புக்குரியவர்களே, எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு உன்னதமான பிரசன்னம், நம்முடைய ஏக்கத்தை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வத்தினுடைய பிரசன்னத்தில் தான் மாதத்தின் முதல் புதன்கிழமையாகிய இந்த தினம் நாம் ஓடோடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே பார்த்து சொல்லுகிறார், உன்னை அழைத்த நான் நம்பிக்கைக்குரியவன், உன்னை அழைத்திருக்கக்கூடிய நான் நம்பிக்கைக்குரியவன், உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இவரை புகழ்ந்தோம் என்றால், இவருக்கு ஆராதனை செலுத்தினோம் என்றால், இவருக்கு நன்றி கூறினோம் என்றால், நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியினை ஆண்டவர் பரிசாக நமக்கு கொடுப்பார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதமான பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே, இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஆண்டவரினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவரை புகழ்வோம். எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ புதுமைகளை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரித்துவிட முடியாது. இடர்களோ, சோதனையோ, வேதனையோ, துன்பமோ, சாவோ, பிணியோ எதுவும் என்னை ஆண்டவரிடமிருந்து பிரித்துவிட முடியாது. எனக்காக என் ஆண்டவர் இருப்பார், எனக்காக என் ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார், எனக்கு ஆறுதலாக இருப்பார், எனக்கு துணையாக இருப்பார், என்னை வலுப்படுத்துவார், எனக்கு சக்தி கொடுப்பார் என்கின்ற உணர்வோடு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்துக்குள் உணர்வோம். என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அவர் பலன் கொடுப்பார், அவர் ஆற்றல் கொடுப்பார், அவர் வல்லமையோடு என் பக்கத்திலே இருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார் என்கின்ற உணர்வோடு அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். கரங்களை தட்டி இந்த பாடலை உருக்கத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் எழுந்திருப்போம், எல்லோரும் எழுந்து நின்று கைகளை தட்டி பாடுவோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. பாடுவோம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. கைகளை தட்டி Thank you.
காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் கைகளை மேலே உயர்த்தேன், ஆராதனையே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் தேவனே ஆராதனை, யோசேப்பின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, தெய்வமே ஆராதனை, எலியாவின் தேவனே ஆராதனை, எலிசாவின் தேவனே ஆராதனை, எலியாவின் தேவனே ஆராதனை, எலிசாவின் தேவனே ஆராதனை, தானியேலின் தேவனே ஆராதனை, யோவேலின் தேவனே ஆராதனை, தானியேலின் தேவனே ஆராதனை, யோவேலின் தேவனே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை,
காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் கைகளை மேலே உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நற்கருணையாண்டவரனுடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் கேட்பது எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவர் கொடுப்பார். அதிலும் மாதத்தின் முதல் புதன்கிழமை ஆகின்ற தினம் இந்த இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜபத்தை வேண்டிய பிள்ளைகளாக ஓடோடி வந்திருக்கிறோம். கவலைகளை சுமந்து வந்திருக்கிறோம். கண்ணீரை தாங்கி வந்திருக்கிறோம். வேதனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட மனதில் தாங்கியவர்களாக ஓடோடி வந்திருக்கிறோம். என் ஆண்டவரே எனக்கு யார் விடுதலை கொடுப்பார் என்கின்ற உணர்வினை தாங்கிய பிள்ளைகளாக இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவை என்ன என்பதனை நான் அறிந்திருக்கிறேன். அதை இந்த வேளையிலே உனக்கு நிறைவு செய்துவிட்டு, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்துவிட்டு உன்னை உன்னுடைய வீட்டுக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறேன். இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக என் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே அதிசயத்தை செய்து காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். என் ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. என் கண்ணீரை அவரால் துடைக்க முடியும். என்னுடைய உடல் வேதனையை அவரால் தணிக்க முடியும். எனக்கு நல்ல உடல் சுகத்தை அவரால் கொடுக்க முடியும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை போக்கி என்னுடைய குடும்பத்திலே மன நிம்மதியை கொடுக்க என் ஆண்டவரால் முடியும் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த நவநாளை சிறப்பு செய்வோம். ஆண்டவரால் கூட முடியாதது எதுவும் இல்லை. நம் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆண்டவரின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து இந்த ஜபத்தை சொல்லி பரிந்துரை ஜபத்தை வேண்டுவோம். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே, நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றேன். உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே, நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். எதிர்நோக்குடன் வாழ
எங்களை வழிநடத்தும். மனதளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றேன். கானாபூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக, நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று வைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இடைவிடா சகாய தாயின் அன்பு பக்தர்களே, நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்து நம்முடைய தாய்க்கு 3490 வாரத்தை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் அன்னையினுடைய பாதம் வந்த மொத்த விண்ணப்ப கடிதங்கள் 109, மொத்த நன்றி எறிதல்கள் 7. ஒரு சில நன்றி எறிதல் கடிதங்கள். அம்மா, எங்கள் மகன் மற்றும் மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி உம்மிடம் மன்றாடினோம். நீர் குழந்தை வரம் தந்து காத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம் தாயே என்று சொல்லி நன்றி சொல்லுகிறார்கள். அம்மா, தாயே, சகாய தாயே, என் பெயரில் ஒரு நிலம் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு உம்மை வேண்டினேன். எனக்கு கிடைத்து விட்டது, நிலமும் கிடைத்து விட்டது, வீடு கட்ட ஆரம்பித்து விட்டோம். தாயே, உமக்கு நன்றி என்று தன்னுடைய நன்றி எறிதலை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு சில விண்ணப்ப கடிதங்கள். அம்மா, சகாய தாயே, என் மகனுக்கு மூக்கில் கட்டி உள்ளது. மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அம்மா, உமது அருளால் கட்டி தானாகவே கரைய வேண்டும். நான் கண்டிப்பாக உம்முடைய பாதத்துக்கு வந்து நன்றி சொல்லுவேன். மீண்டும் ஸ்கேன் எடுக்கும்போது அது கரைந்திருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை முன்வைத்து ஜெபிக்கிறார்கள். அம்மா, நான் தேர்வில் தேர்ச்சி பெற்று 11 வகுப்பு சேர்ந்து நன்றாக படிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கவும். என் குழப்பம் நீங்கி எங்கள் குடும்பத்தில் சமாதானமும் நிலவ உம்முடைய அருளை வேண்டி வேண்டுகிறோம். அருளை தாரும் அம்மா என்று தங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறார்கள். இதோடு தங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடக்க வேண்டும், நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும், விசா விரைவில் கிடைக்க வேண்டும், திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும், குழந்தை செல்வம் வேண்டும், சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும், கடன் பிரச்சனை முற்றிலும் விலக வேண்டும், குழந்தைகள் நல்பாதையில் செல்ல வேண்டும், வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க வேண்டும், தொழில் நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும், கேஸ் வெற்றி வந்து சேர வேண்டும், சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும், கணவன் மனைவி குடும்பமாக சேர்ந்து வாழ வேண்டும், கேன்சர் நோய் சுகம் பெற வேண்டும், காணாமல் போன பொருள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் தங்களுடைய வேண்டுதல்களை அன்னையினுடைய பாதம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வேண்டுதல்களையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வேண்டுதல்களையும் அன்னையானவள் தன்னுடைய திருமகனிடம் எடுத்து சொல்லி மன்றாடி நமக்கு நிறைவான ஆசிரை கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவருமே எழுந்து நின்று இந்த அன்னையை புகழ்ந்து பாடுவோம். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோம். தாயே மாமரி, உலகமே திசை
பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரையும் நன்றி செலுத்துகின்றோம். திருவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாப வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்திலே நமக்கு அன்னை ஆண்டவள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் இந்த வேளையிலே நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய பாதத்திலே நாம் சமர்ப்பித்து ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கங்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்புங்கள், என் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்கின்ற நம்பிக்கையினை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு பலன் கொடுப்பார் என்கின்ற உணர்வினை பெற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் நில்லுங்கள், இல்லை என்றால் முழந்தால் படையிட்டுக் கொள்ளுங்கள். உறக்கத்தோடு இந்த வேளையிலே நாம் செபிப்போம். எங்கள் அன்பான இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் தெய்வமே. இதோ இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு திசைகளிலிருந்து ஓடோடி வந்திருக்கிறோம் உமது திருமுகத்தை காண்பதற்காக. எனக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறேன், என்னை அரவணைப்பேர், என்னை உன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்வேர், என்னுடைய தூக்கி வைத்துக் கொள்வேர், எனக்கு தேவையான கொடைகள் எல்லாவற்றையுமே நீர் கொடுப்பீர் என்கின்ற உணர்வோடு ஓடோடி வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த வேளையிலே நம் எல்லோருக்குமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் என்ன என்றால், மகனே, மகளே, நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது யார் உனக்கு எதிராக என்ன செய்து விட முடியும்? யாரும் உன்னை தீண்டி விட முடியாது. எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. உன்னை காக்கின்ற கடவுளாக உன் பக்கத்திலே இருந்து உன்னை காப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு ஆசி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எசாயா புத்தகம் அதிகாரம் 41 இறைவசனம் 40 சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான். அஞ்சாதே மகளே, கலங்காதே மகளே, உனக்கு உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான வலிமையை, சக்தியை நான் கொடுப்பேன். உன்னை திக்கற்றவனாக விட்டுவிட மாட்டேன், உன்னை தள்ளிவிட மாட்டேன், உனக்கு ஆசி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையிலே உனக்கு எதிராக யாரேனும் எழுந்து வருகிறார்கள் என்றால்,
உனக்கு எதிராக யாராவது சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் அவர்களை குறித்து நீ கவலைப்படாதே. அவர்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவர்கள் உனக்கு எதிராக வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நான் எழுந்து வருவேன். அவர்களை அவர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு 2-3 நிமிடங்கள் இந்த ஆண்டவரை உற்று பார்த்து உருக்கத்தோடு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கங்களையும் எழுப்பி ஜெபிப்போமா? ஆண்டவரை உற்று பாருங்கள். இவர்தான் வல்லமை மிக்க தெய்வம், இவர்தான் சக்தி படைத்த தெய்வம், நம்முடைய மன உளைச்சல்களை நீக்கக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் தான். நம்முடைய வேதனையை அறிந்திருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய மன உளைச்சலை அறிந்திருக்கக்கூடிய தெய்வம், உன்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் தான். நம்முடைய கண்ணீரை எல்லாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய கவலையை எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய மனதை எல்லாம் புரிந்திருக்கக்கூடிய தெய்வம், நமக்கெல்லாம் பொது வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்திலே அந்த தெய்வத்திடம் உறக்கத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசுவே, இதோ என்னாலும் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தனியாக விட்டுவிடவில்லை, உன்னை திக்கற்றவனாக விட்டுவிடவில்லை, உனக்கு தகுந்த துணையாளரை கொடுத்து விட்டு நான் செல்லுகிறேன் என்று சொன்ன அன்ப இயேசுவே, இதோ அந்த வேளையிலே மனதிலே எண்ணற்ற வழிகளை சுமந்த பிள்ளையாக, மனதிலே நிறைய சுமைகளை தாங்கிய பிள்ளையாக சோர்வுற்று போய் வந்திருக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் அனுகூலமாகவில்லையே. என்னுடைய குடும்பத்திலே ஒன்றுக்கு மேல் ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டு என்னை வாட்டி கொண்டிருக்கிறவே. நான் நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் நடக்கவில்லையே என்கின்ற ஆதங்கத்தோடு இதோ இங்கே வந்திருக்கிறேன். அப்பா இயேசுவே, உம்மால் எல்லாம் கூடும். நீர் நினைத்தால் எல்லா நல்ல காரியங்களையும் செய்துவிட முடியும். நீர் நினைத்தால் என்னுடைய மனதுக்கு நிம்மதி கொடுத்து விட முடியும். நீர் நினைத்தால் என்னுடைய உடல் வேதனையை தீர்த்து விட முடியும். எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, எங்கே கஷ்டம் இருக்கிறதோ, அங்கே நீர் வந்துவிட்டால் போதும், என் உன்னுடைய துணையால் எல்லாமே மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதோ இந்த வேளையிலே உருக்கத்தோடு நாங்கள் அனைவருமே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா இயேசுவே, இயேசுவே, இங்க இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே நீர் ஆசீர்வதிங்கப்பா. இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நீர் தொட்டு ஆசீர்வதித்து இவர்களை பலப்படுத்தி, இவர்களுடைய வேதனைகளை தணித்து, இவர்களுடைய கண்ணீரை போக்கி, இவர்களுடைய கவலையை நீக்கி, இவர்கள் அனைவருமே இதோ நான் என் ஆண்டவரிடம் போனேன், இந்த ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார், இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே புதுமையை செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு திராணியை எங்கள் அனைவருக்குமே கொடுத்தருள வேண்டும் என்பதற்காகத்தான் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே, இயேசுவே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நடுவே செல்ல போகிறது. எங்கெல்லாம் யாரெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை உற்று நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே ஒரு மாபெரும் மாற்றம் நடக்க வேண்டும், ஒரு மாபெரும் அதிசயம் நடக்க வேண்டும், மாபெரும் அற்புதம் நடக்க வேண்டும். நான் ஆண்டவரை முகமுகமாக பார்த்தேன், இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு இந்த பிள்ளைகள் வீடு செல்வதற்கு நீர் உறுதுணையாக இருக்க வேண்டும். இயேசுவே, இயேசுவே, உம்மை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை. நீர் நன்மை செய்யாவிட்டால் யார் எங்களுக்கு நன்மை செய்வார்? நீர் எங்களோடு இல்லாவிட்டால் யார் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்? ஆண்டவரே, நீர் மட்டும்தான், நீர் மட்டும்தான் எங்களுக்கு பலன், நீர் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வு, நீர் மட்டும்தான் எங்களுக்கு சக்தி, நீர் மட்டும்தான் எங்களுக்கு ஆற்றல் என்கின்ற உணர்வோடு உம்மை மட்டுமே நம்பி இங்கு வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வையும். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தருளும். திருமண காரியம் கைகூடாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கைகூட செய்தருளும். திருமணம் நடந்தும் கூட இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு எந்த பிள்ளை இங்கு வந்திருக்கிறதோ அந்த பிள்ளையை நீர் கனிவோடு கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைக்கு தேவையான குழந்தை வரத்தை கொடுத்து நீர் பாதுகாத்தருளும். அப்பா இயேசுவே, 101 தலைவர் உம்மிடம் வந்து ஜெபித்தது போலத்தான் நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் இயேசுவே,
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று நூற்றுவர் தலைவர் சொன்னது போல நாங்கள் அனைவருமே உருக்கத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், உன்னுடைய வாழ்வு மாறிவிட்டது, உன்னுடைய கஷ்டம் நீங்கிவிட்டது, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய மன நோய் உன்னை விட்டு நீங்கிவிட்டது, உன்னுடைய உடல் நோயிலிருந்து உன்னை கழுவுகிறேன் என்கின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. இயேசுவே, இதோ உம்முடைய முகத்தை நாங்கள் காணப்போகிறோம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே வரப்போகிறது, எங்கள் கூடவே இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி இருளும் அன்பு இயேசுவே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். வெட்கப்பட்டு போவதில்லை,
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவுக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். எல்லோரும் முழங்கால் படிடுவோம். மாண்புயரி உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
இரு கைகளை மேலே உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நன்மைகள் ஏதேனும் பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்ல விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகள் பீடத்திற்கு வாருங்கள். பெற்றுக்கொண்ட நன்மையை மிக சுருக்கமாக சொல்லி இந்த திருப்பலி தொடர்ந்து நடைபெற உறுதுணையாக இருக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். போகும்போது காப்பார், வரும்போது காப்பார், இப்போதும் எப்போதும் என்னை காப்பார், என்னை இப்போதும் எப்போதும் என்னை காப்பார். நான் வெள்ளனூர், எங்கள் வீட்டுக்காரர் சவுந்தரராஜன். எனக்கு வந்து நேற்று ஏந்திரிச்ச உடனே நெஞ்சு வலி, எனக்கு தாங்கே வைக்கல. நான் வீட்டில் என் பொண்ணுக்கிட்டையும் சொல்ல, எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லலை. மாதாவே, நீங்கள் நாளைக்கு நான் கோயிலுக்கு வந்து சாட்சி சொல்கிறேன், எனக்கு இது வந்து என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆகணும் அப்படின்னு நினச்சி மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல, இது வரைக்கும் அந்த சோர்வு எதுவுமே இல்லை. மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க, இயேசு கே, இயேசுவின் புகழ், இயேசு கே ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நான் பாத்திமா, சங்கலாண்டபுரத்துலேருந்து வரேன். என் பையனுக்கு ரைட் சைடு கையில் தோளில் நரம்பு பிரச்சனை மாதிரி ஒரு வலி வந்துருச்சு. ரெண்டு மூணு டாக்டருங்கள்கிட்ட போனப்போ அவங்க கொரோனா ஊசி போட்டதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாலஞ்சு டாக்டருங்கள்கிட்ட, எலும்பு டாக்டர், நரம்பு டாக்டர் எல்லாத்துலேயுமே போயிட்டான். லேசான வலி, எந்த வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்டில் இருக்கணும். ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கான், ஆட்டோ கூட ஓட்டக்கூடாது, ரெஸ்ட்லேயே இருக்கணும், அப்போ தான் கை வலி சரியாக போகும்னு சொல்லிட்டாங்க. நான் அதான் மாதாட்ட வேண்டிட்டேன். ரெஸ்டில் இருந்தோம்னா நான் எல்லாம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் உழைச்சி சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறோம். அதனால் கடவுளே, ஏசப்பா, சகாய மாதாவே, அவனுக்கு கைக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். நானும் என் பேர பிள்ளைங்களும் டெய்லி குடும்ப ஜபத்தில் கண்ணீரோடு வேண்டிட்டோம். இப்போ அவனுக்கு கைக்கு ஓரளவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாரு, ஆட்டோ ஓட்டிகிட்ருக்குறான். இன்னும் பூரண சுகத்தை மாதா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைய ஒரு பிரச்சனை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்தேன். ரெண்டு பக்கமும் வண்டி, ரெண்டு சைடும் வருது. நான் தான் பார்க்காம வந்துட்டேன். ஒரு ஸ்கூட்டர் மேலே விழுந்து சாஞ்சிட்டேன். அப்படியே கண்ணை மூடி கந்திருக்கிற நேரத்தில் நான் அடிபட்டிருந்தேன்னா ஜிஹெச்சுக்கு தான் போயிருக்கணும். மாதா என்னை காப்பாற்றி இந்த கோயிலுக்கு வர வச்சுட்டாங்க. இதை செஞ்ச மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் மாத்தூர் பங்கல் சேர்ந்த கும்பகுடியில் இருக்கேன். எனக்கு பேரப்பிள்ளைக்கு மொதல் பத்தாவது படிக்கணும்னா அதிக மார்க் வாங்கினோம்னா அதுக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அது 400 மேலே மார்க் வாங்கினாங்க. திருப்பி இப்போ வந்து அதுக்கு பணம் 11 படிக்க முடியாமல் பணம் கட்ட முடியாமல் இருந்தோம். அறியாமல் முகம் தெரியாமல் இருந்தவங்க வெளிநாட்டில் இருந்து அவங்க வந்து 25 ரூபா பணம் அனுப்பினாங்க. அதற்காக கோடான கோடி என் மர்ம வழியாக அது தெரியப்பட்டு இப்போ வாங்கி கொடுத்தாங்க. மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. மாடு மேலே போன இடத்துல மாடு வரவே கிடையாது, கண்ணு போட்டு யாரோ ஓட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து இங்கே சாய மாதாவே, எனக்கு மாடு கிடைக்கணும், நான் வந்து மேடையில் ஏறி சாஜி சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டு மாடு கரெக்டாக வந்து ஊருக்குள்ளே கொண்டா விட்டுட்டாங்க. கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேத்தி 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறணுன்னு சகாய மாதாவிட்ட வேண்டிட்டு போனேன். அதே போல் மார்க் வாங்கி வெற்றி பெற்றதற்காக அன்னை மரியாதைக்கும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துக்கும் கொடான கோடி நன்றி.
பீடத்தில் இருக்கக்கூடியவங்களோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். என்னை சாட்சி சொல்ல வைத்த சகாயமாக கோடான கோடி நன்றி. என் பேர் ராபர்ட்டு, பழைய கோயில் பங்குலேருந்து வரேன். பக்கத்தில் பன்னஸ்கூல் பக்கத்தில் வீடு. என் சம்சாரத்துக்கு அவர் கண் ஆப்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணணும். எங்கள் அம்மாவுக்கு வந்து கண் புறப்பயிற்சி. நான் ரெண்டு பேருமே முகாமில் வந்து கூப்பிட்டு போனேன். மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போன இடத்துல என் சம்சாரத்துக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி நல்லதாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நீர் மோசம் நிறையா போகுது. ரெண்டாவது பாத்ரூம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது தலை வந்து ரொம்ப அரிப்பு. டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டான்ட்டாங்க. நாளைக்கு தான்ப்பா பண்ணணும், இப்படி இருக்கு, இதுக்கான மருந்தை கொடுக்கணும் ஆன்ட்டாங்க. சரி, மருந்தை கொடுத்து கொண்டு வந்து வச்சு மச்சா நாள் கூப்பிட்டு போனாங்க. மச்சா நாள் கூப்பிட்டு போனாக்கா கண்ணு ரொம்ப புற போயிடுச்சு. இது ஆப்ரேஷன் பண்ண நம்ம கண்ணு போய்க்கு சுத்தம் பண்ணியிருக்கேன் ஆன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு போனாங்க. என்ன ஆச்சுன்னா கொண்டு வந்து விட்டாங்க. வரும்போது விடும்போது மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, ஜாடெல்லாம் காட்டினாங்க. ஆனால் மதுரைக்கு போகும்போது நான் மட்டும்தான் இருக்கிறேன், கூட யாருமே இல்லை. இல்லை எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. என்னடா நம்ம அம்மாவை அப்படி கொண்டு வந்து விட்டுட்டு எக்கு தப்பில் மாட்டிக்கிட்டேன்மேனு. அப்போ தான் நான் என்ன செஞ்சேன், சகாய மதாவும் வேளாங்கண்ணி மதம் ரெண்டு பேரும் கும்பிட்டுக்கிட்டேன். கும்பிட்டும்போது எங்கள் அம்மா ஆப்ரேஷன் வேணான்ட்டாங்க, வீட்டுக்கு போகலான்ட்டாங்க. ஐயா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிங்க. நான் ரெண்டு பேரும் கும்பிட்டுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு பேரும் இருப்பாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது வரும்போது பேசுவீங்க, இப்போ பேசலை, கண்டிப்பாக பேசுவீங்க, பேசுறீங்களா இல்லையான்னு பாருன்னாங்க. அதுமாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது போட்டாங்க, நல்லா பேசினாங்க. சுகமாக்கி தந்த சகாய மாதாவுக்கும் வேளாங்கண்ணி மாதாவுக்கும் கொடான கொடி நன்றி. என் பேர் அந்தோனியாச்சி, நான் கும்பகுடியிலேருந்து வரேன். எனக்கு ரெண்டாவது சனிக்கிழமை வந்து இது தவசு காலத்தில் ரெண்டாவது மூணாவது சனிக்கிழமை எங்களை திரையாத்திரைக்கு கூப்பிட்டு போனாங்க ஃபாதரு. அப்போ தண்ணி சேராமல் என் தொண்டை ரொம்ப கட்டி மூணு நாலு மாதமாகவே எனக்கு தொண்டை சரியாகலை. இங்கே வர்றப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு தொண்டையை நல்லாக்கி விடுங்க. சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிட்றதே விக்கி அப்படியே ஒரு திக்குமுக்கு மாதிரி ஆடி ரொம்ப மூச்சு மாதிரி விடாத அளவுக்கு கூட ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்படுவேன் இந்த சாப்பிட்றப்ப. மாதாவே எனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனையை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு நான் ஆலயத்துக்கு நான் வர்றேனே, எனக்கு எதுனாச்சும் எனக்கு இந்த வலியை தீக்குறீங்களா? அந்த தொண்டை கட்டியிருக்குது, தொண்டையும் வலிக்கும். பேசும்போது கத்தும்போது பேசவே முடிகிறப்ப ரொம்ப வந்து அடைக்கும் தொண்டையை. அதனால் இந்த இடத்துல நான் நற்கிறேன் நாதர்கிட்ட, நான் அடிக்கடி வர்றப்ப வேண்டினேன், எனக்கு இந்த தொண்டை சரியாகணுமா தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இப்போ கொஞ்சம் தொண்டை நல்லா இருக்குது, இப்போ பேச கிளியரா. எனக்கு கோடான கோடி இந்த மாதாவுக்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்கள் வீட்டில் கணவன் மனைவி குடியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அவர் வந்து சீட்டு போட்டிருந்தார் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, வே அவங்க அப்பாட்ட கொடுத்து நீங்கள் சீட்டு போடுங்க, கொடுங்க பணத்தைச்சு. இவர் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த காசை வந்து வாங்கி ரெண்டாவது சீட்லேயே எடுத்துட்டுக்கிறாரு. அந்த காசு அந்த அவருக்கு அந்த பொண்ணுக்கு சொல்லலை, இந்த பொண்ணு அப்பா சொல்லலை. கடைசி சீட்டு இந்த மாதம் போன மாதத்தில் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த பிள்ளைக்கு. அது வந்து என்கிட்ட சொல்லி அழுதுச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் மாதாட்ட இந்த வாரம் சகாய் மாதாட்ட வேண்டிட்டு வர, கண்டிப்பாக அது யார் மூலியமாச்சு ஆண்டவர் எனக்கு கொடுக்க உதவி செய்வாருன்னு சொன்னேன். அதே போல் போன வாரம் அந்த பணம் வந்து கிடச்சிருச்சு. அப்போ சகாய் மாதாவுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. இதை செய்த சகாய் மாதாவுக்கு கோடி கோடி நன்றி. ஆண்டவரே இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் 40-50 வருஷம் இந்த சர்ச்சுக்கு வரேன். இன்னைக்கு நேற்று வரல, நான் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, இன்னைக்கும் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. நம்பிக்கையில் தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். என் பேரன் ஒரு பிள்ளை, ரெண்டு மகளுக்கு ஆளுக்கு ஒரு பையன் தான். ஆனால் எங்கள் பெரிய பொண்ணு இன்னொரு அந்த பையன் போகிறது மூணு இருந்து உடம்பு சொல்ல ஆசுத்திரி கூட்டிட்டு அலைஞ்சு அலைஞ்சு இருந்தேன். இன்னொரு சுகம் அடையில. இன்றைக்கி அவன் உடம்புல வைரஸ் ரத்த காமாலையா மஞ்சள் காமாலையா ரத்தம் வைரஸ் இருக்கான். இன்றைக்கி டாக்டர் கே தில்லநகர் 1வது கிராஸில் அந்த டாக்டர் பேர் வரல, மூக்கு தொண்டை பார்க்குறவர்,
அவருக்கு சதய மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அந்த ஆண்டவரை வேண்டிக்கிங்கன்னா நான் வேண்டிக்கிறத விட நீங்கள் மக்கள் எல்லாமே உங்களுக்கு பேரை பிள்ளை அந்த வேண்டிக்கங்க. யாரும் அந்த பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைங்க இருப்போம் அந்த நான் களைச்சிட்டேன் ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு தான் தெரியாமல் களைச்சிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் நான் புத்தி சொல்கிறேன். பாரியா பருவத்தில் வேணாம் என்னால் பார்க்க முடியாது என்னால் பார்க்க முடியாதுன்னு களைச்சி களைச்சி விட்டம்மா. எனக்கு ஆண்டவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ தெரியாது. ஆண்டவருக்கு என் பிள்ளைங்க நல்ல மாதிரி சொகடையணுமா என் பிள்ளை சொகடையணுமா. அவனுக்கு ஆண்டவர் நல்ல கிளியை காட்டு. ஒரு பையன் ஒன்று இருக்கு அவன் பொண்ணாட்டி பிள்ளையோட சொகமாடையணும். நீங்கள் வேண்டிக்கிறோம் வேண்டிக்கிறோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க. நான் உலக மீட்பர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன். அந்த வருஷா வருஷம் அரசு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தர் அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய ஆஃபீஸில் இல்லை எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் அஞ்சு அஞ்சு பிள்ளை கொடுப்பாங்க ஜோம் பண்ணிக்கங்க அரசு தேர்வில் தேர்ச்சி ஆகணும்னு. என்கிட்ட ஒரு அஞ்சு பிள்ளைங்க கொடுத்தாங்கன்னா அந்த அஞ்சு பிள்ளைங்களும் ஸ்கூலில் வச்ச எக்ஸாம் அத்தனையிலையும் ஃபெயிலு. நான் ஆண்டவர்கிட்ட வேண்டி ஆண்டவருடைய திரு காயத்தின் மேலே நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவரே சகாய தாயே அம்மா உங்கள் உங்கள் மகன்கிட்ட பரிந்து பேசுங்கம்மா இந்த அஞ்சு பிள்ளைகளையும் எனக்கு பாஸ் ஆகணும்னு நான் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டினேன். இப்போ அந்த அஞ்சு பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுத்து இப்போ ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு ரெண்டு குரூப்பும் எடுத்திருக்காங்க. அந்த அஞ்சு பிள்ளைகளுக்கும் வீட்டில் பலவித பிரச்சனைகள் கூப்பிட்டு அதுகளை பேசி சமாதானப்படுத்தி ஆண்டவர் கிருபையினால் நிறைய வசனம் சொல்லி செஞ்சோம். இதை செஞ்ச இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. அது மாதிரி எனக்கு பல வருஷம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் எனக்கு பிறந்த அந்த பையன் இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ ஒரு மாதமாக சென்னைக்கு போயிட்டான். அவனை விட்டு என்னால் இருக்க முடியல. அதனால் பத்து நாளாக லூஸ் மோஷனாக போயிட்டு இருந்துச்சு. பலவித மாத்திரை ஊசி மருத்துவம் போட்டு கேட்கல. ஆனால் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் போய் ஒப்பு கொடுத்தேன். உங்கள் நன்மையை வாங்குறேன் எனக்கு க்யூர் ஆகணும். இதுக்கு மேலே நான் ஆஸ்பத்திரி போகக்கூடாது. பிள்ளைய விட்டு பிரிஞ்சிட்டேன்ற ஒரு கவலையில் இருக்கேன். என்னுடைய அருமை உங்களுக்கு தெரியும் சகாயத்தாயே. எனக்கு நீங்கள் ஏசப்பா மாதா ரெண்டு பேரும் எனக்கு இதை சரி பண்ணி கொடுக்கணுனே. அந்த நன்மை தாங்க வாங்கினேன் சரியாயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் என் உச்சம் தலையிலேருந்து உள்ள கால் வர உங்களுக்கு என்ன சுகம் இல்லையோ நம்பிக்கையோடு நீங்கள் நன்மை வாங்குங்க. இது மாதிரி நான் பல தடவை வாங்கியிருக்கேன் எனக்கு நல்லா இருக்கு. அந்த டென்ஷனில் நான் எனக்கு தெரியல யோசிக்க தெரியல. கடைசியில் பூசையில் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு. இது போல் இங்கே உள்ள எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க. எல்லா ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மரியே வாழ்க மரி இயேசுக்கே நன்றி. எங்கள் பொண்ணு பிபிஏ முடிச்சுட்டு மூணு வருஷம் வீட்டில் இருந்துச்சு. சகாய மாதா கிட்டே வேண்டிக்கிட்டேன் எங்கிட்டாச்சும் எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் மாதாவே சகாய மாதாவேன்னு. ஒரு பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு இது உமேகாகமையில் வேலை செஞ்சிச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டோம். அந்த பொண்ணு சொன்னிச்சு டைப்ரைட்டிங் வேணும்னு சொன்னிச்சு. கொஞ்சம் ஸ்பீடு பிரேக் வேணும்னு சொன்னிச்சு. சரிப்பா எனக்கு தெரியும்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் கற்றுக்குச்சு. கற்றுக்கிட்டு ஒரு வாரமாக ட்ரைனிங் போச்சு. ட்ரைனிங் போய் ஒரு வீட்டில் வந்து நான் தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. செட்டு சகாய மாதா கோயிலில் புதன்கிழமை ஆராதனையில் உட்காந்துருக்கையில் நீ வந்து டியூட்டியில் ஜாயின்ட் பண்ணுமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. முதல் சம்பளத்தை வாங்கி மாதாவுக்காக காணிக்க செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரியே இந்த நேற்று சனிக்கிழமை வந்து மாதாவுக்கு காணிக்க செஞ்சுட்டு உபயம் செஞ்சுட்டு போனேன். பணம் கொடுத்துட்டு சொல்லிட்டு போனேன். அதுக்காக நன்றி. நம்முடைய நன்றி உணர்வையும் அன்னையானவள் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வேண்டுதல்களையும் அன்னையானவள் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுப்ப எழுந்து நின்று வருகை பாடல் பாடும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஹல்லேலூயா பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின்
கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜபத்தை வேண்டுகின்ற பிள்ளைகளாக நாம் இங்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக அன்னையானவள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், நாம் அனைவருமே கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டு கட்டப்பட்ட கட்டடம் போல இருக்கக்கூடியவர்கள். ஆகவே கடவுளின் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி கடவுளின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தாயை போல, இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித தோமாவை போல, கடவுளினுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் நமக்கு ஆண்டவர் இன்றைய நாளிலே கொடுக்கிறார். ஆகவே கடவுளினுடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும், அன்னையானவள் எப்படி செய்தாள், புனித தோமா எப்படி செய்தார், அதை அந்த வழிமுறையை பின்பற்றி நாமும் நல்ல காரியங்களை செய்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த திருப்பலியை சார்லஸ் மரிய கிரேசி ரியா ஷெர்லி ஹெனிகா குடும்பத்தினர் நன்றியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜேபி ஃபைனான்ஸ் ஜேபி ஐஸ் நிறுவனத்தினர் நன்றி வழியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சகாயமாதா ஹாஸ்டல் நிறுவனத்தினர் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஸ்டீஃபன் மாலா நன்றி வழியாகவும், புனிதா ராஜ்குமார் நன்றியாகவும், ராஜா மேரி ஜூட் குடும்பத்தினர் நன்றியாகவும், விக்டோரியா நன்றியாகவும், ரபேகா ரூபன் நன்றியாகவும், ரெய்மன் ஆண்டனி நன்றியாகவும், தாமஸ் மரியா ட்ரினிட்டி நன்றியாகவும், ஆரோக்கிய மேரி சலோமி நன்றியாகவும், சுயம் பிரகாசம் மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், ரெக்ஸ் பாண்டியன் தயவு மேரி நன்றியாகவும், ஆல்பர்ட் ஸ்டீஃபன் மேரி நன்றியாகவும், டெரிக் சாரா எலிசா எஸ்ஐயா நன்றியாகவும், அஸ்வின் நன்றியாகவும், சிறில் விஜய் சஞ்சய் நன்றியாகவும், யாகப்பன் சபரியம்மாள் நன்றியாகவும், லியோ ஜார்ஜ் நன்றியாகவும், ஹன்சா தீப்தி ஞானம் அறிவு ஒழுக்கம் உடல் சுகம் வேண்டியும், சிலுவை மேரி பூரண உடல் சுகம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டியும், ஃப்ராங்க்லின் சகாயராஜ் பூரண உடல் சுகம் பெற வேண்டியும், யாகப்பன் சபரியம்மாள் மரி அந்துவான் பில்லிஸ் மரியம்மாள் செல்வராஜ் குணசீலன் இவர்களினுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஆண்ட்ரூ மெர்லின் ஹெர்மன் நன்றியாகவும், நிசாந்தி பிரின்சி நேத்தன் ஜேடன் நன்றியாகவும், கரோலின் ராஜு ரிச்சி ஜெரின் குடும்பத்தினர் நன்றியாகவும், டோம்னிக் சேவியர் இறைவனின் பொதுமையால் கோர்ட் தீர்ப்பு நல்லபடியாக கிடைக்க வேண்டியும், ஜஸ்டின் எலியாஸ் மாதாவின் பொதுமையால் நீட் தேர்வில் வெற்றி பெற்றதற்கும் மருத்துவ சீட் கிடைத்ததற்கு நன்றியாகவும், அஜய் டயானா சோஃபியா குடும்பத்தில் எந்தவித தடையுமின்றி கடன் சுமை விலக வேண்டியும், நிகாஸ் ஆரோக் தஸ்மை ஞானம் அறிவு ஒழுக்கம் இறை ஆசிரியர் சிறந்து விளங்கவும், அருள்சேகர் புஷ்பா மேரி மகனுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கவும், எஸ்தர் நவநீத மேரி சிவகுமார் விஜய் அஜய் வீடு விற்க வேண்டியும், சார்லஸ் கிறிஸ்டி ஜூடு கொன்சிலியா நன்றியாகவும், செபஸ்தி கண்ணு ஷீலா மகள் திருமணம்க்கு நடக்க வேண்டியும், திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி கூறியும், அந்தோனி கிருபாகரன் வெளிநாட்டில் வேலைக்கு கிடைத்ததற்கு நன்றியாகவும், ரீதா மேரி ரெஜினா மேரி வின்சன் சகாய அசோக் ஐரின் இவர்களினுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சேவியர் அந்தோனி மேரி குடும்பம் நன்றியாகவும், அருண் சகாயராணி குடும்பத்தினர் நன்றியாகவும், ரியா ஷேரன் ஞானம் அறிவு ஒழுக்கம் உடல் சுகத்தில் இறை ஆசிர் கிடைத்தமைக்கு நன்றியாகவும், சைமன் ரோசி லாரா சோஃபியா எட்வின் உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியம் நடக்க வேண்டியும், ஜீவன் ரோகித் நினைத்த காரியம் நடந்ததற்கு நன்றியும், ரமேஷ் ஜெனிஃபர் ஜெனிஃபர் கிறிஸ்டி தங்களுடைய 7வது வருட திருமண நாளிலே நன்றி கூறியும், ஆரோக்கியம் ஆகத்தான் குடும்பத்தில் உடல் உள்ள ஆன்மநலன் வேண்டியும்
இறைவன் பாதுகாப்பை வழங்க வேண்டியும், ஜெய்குமார் வங்கியில் கேட்ட லோன் கிடைத்ததற்கு நன்றி கூறியும், ஜெனிட்டஸ் மாதா செய்த உதவிக்கு நன்றி கூறியும், கோபிகரன் மாதா செய்த உதவிக்கு நன்றி கூறியும், அருள் ஜோசப் ராஜ் குடும்ப பிரச்சனை நல்லபடியாக தீர்ந்ததற்கு நன்றி கூறியும், ஜான் போஸ்கோ ஜெனோவா செல்வி குடும்பத்தினர் நன்றியாகவும், ஆண்ட்ரூஸ் ஜாய்ஸி அருண் நிச்சயதார்த்தம் திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி கூறியும், ஜோசப் ராஜ் விசா கிடைத்தமைக்கு நன்றி கூறியும், சகாயராஜ் சாந்தி வியாபாரம் செழிக்கவும், உடல் சுகம் கடன் சுமை தீரவும், பிரசாத் மாதாவின் புதுமையால் திருமண தடன் நீங்கி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடைபெறவும், ஆரோக்கிய அற்புத கண்ணன் கிரேசி நினைத்த காரியம் நிறைவேறவும் ஆசிர்வாதம் கிடைத்ததற்கு நன்றி கூறியும், சேவியர் ஜெயராணி சுரேஷ் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், லில்லி கிரேசி குடும்பத்தில் உடல் உள்ள சுகம், மகனுக்கு திருமணம் எந்தவித தடையில்லாமல் நடக்கவும், மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். பன்னீர்செல்வம் சகாயமேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், அடைக்கலசாமி ஆரோக்கியமேரி மரியதாஸ் மறுகிரதம்மாள் ஆல்பர்ட் அமிர்தம் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஆண்ட்ரூஸ் ராஜன் லில்லி கார்மல் லிசாண்ட்ரோ ஆண்டனி ஜெஃப்ரி ஆண்டனி குடும்பத்தினர் நன்றியாகவும், வில்லியம் ராஜ் அடைக்கல பிரிஜித் விபத்திலிருந்து காத்ததற்கு நன்றியாகவும், மரியதாஸ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜான் பீட்டர் எலிசபெத் ராணி ஸ்டாலின் அக்சிலியின் குடும்பத்தினர் நன்றியாகவும், தம்பு ஷீலா திருமண நாளிலே நன்றியாகவும், அலெக்சாண்டர் செல்வராணி சம்பள பணம் நல்லபடியாக கையில் கிடைக்கவும், கடன் சுமை தீரவும், குழந்தைகள் படிக்கவும் அருள் வேண்டி ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்துவான் நிர்மலா பால் ஃப்ரிங்க்லின் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், சகாயமாதா புதுமையால் மாடு சுகம் பெற்று நல்லபடியாக பிரசவம் ஆகியதற்கு நன்றி கூறியும், ஜான்சி ரபேகா தினேஷ் பாபு குழந்தை வரம் வேண்டியும், ராபர்ட் கென்னடிக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கவும், ஜோஸ்பின் சரண்யா திருமண வரன் அமையவும், விஜய் ஜான் போஸ்கோ அரசு வேலை கிடைக்கவும், டோம்னிக் பாத்திமா மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், ஆரோக்கிய ரேச்சல் திருமண காரியம் எந்தவித தடையின்றி நல்லபடியாக நடக்கவும், ஸ்ருதி ஃப்ளோரின் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும், அந்தோணி பவுல் அடைக்கலம் குடும்பத்தில் மகன் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றதற்கு நன்றியாகவும், ஆரோக்கிய அற்புத கண்ணன் குடும்ப சொத்து மாதாவின் புதுமையால் நியாயமாக வந்து சேர வேண்டியும், அதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டியும், லாரன்ஸ் அருட் சாட்சனா வீடு நல்லபடியாக கட்டி முடித்ததற்கு நன்றி கூறியும், ஆலின் கிறிஸ்டோ ஆல்வின் கிறிஸ்டோ ஞானம் அறிவு ஒழுக்கத்தில் இறை ஆசிரியர் சிறந்து விளங்க வேண்டியும், சேசுராஜா ரோஸ்லின் குடும்பத்தினர் நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டியும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களின் கருத்துக்களோடு அன்னையின் பக்தர்களாக ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய வேண்டுதல்களையும் அன்னையானவள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திற்கு கொண்டு சேர்ந்து நிறைவான அருளை நம் அனைவருக்குமே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து எல்லோரும் பக்தியோடு ஜபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு உன்னங்களை கீதை பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இடைவிடா சகாய தாயின் பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து வேண்டியதை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் 2:19-22 வரை உள்ள இயல் வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். செல்வோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஓ
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பிறகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எல்லோரும் எழுந்திருப்போம், கைகளை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயாவை பாடுவோம். செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 20 இறை வசனங்கள் 24-29 வரை. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை.
மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக என்று வாழ்த்தினர். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய அன்பு பக்தர்களே, எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. ஒரு சில சின்ன சின்ன கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ரொம்ப பைபிளுக்குள்ளே கூட நான் போகலை. சிறந்த உணவு அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? பெஸ்ட்டு ஃபுட்டு சிறந்த உணவு எது? நான் ஸ்பிரிச்சுவலாலாம் கேட்கல, சோறு எது, நல்ல சாப்பாடு எது? பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடைக்கிறது, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், எது சிறந்த உணவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏம்மா அதை பற்றி கேட்கலம்மா, சாதாரண சாப்பாடை கேட்குறேன் நான். உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓகே. எல்லாரும் வயசானவங்களாம் சொல்லுவாங்க, கஞ்சியை தவிர சிறந்த உணவு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏற்றுக்கிறீங்களா? கஞ்சி கலப்படமில்லாத உணவு, உடலுக்கு வேதனை கொடுக்காத ஒரு உணவு அப்படின்னா கஞ்சி. சிறந்த மருந்து எது? சிறந்த மருந்து எது? கஷ்டமான கேள்வியா? என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் இருக்கு. தண்ணி, தண்ணி தான் சிறந்த மருந்து. சிறந்த குணம் எது? அன்பை கூட இப்போ வம்பாக தான் பார்க்குறாங்க. நீ என்னை அன்பு செஞ்சால் வேறு யாரையுமே நீ அன்பு செய்யக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க. அப்போ சிறந்த குணம் எது? ஒழுக்கம். ஓகேவா? ஒழுக்கம். சிறந்த உறவு எது? கடைசி கேள்வி, சிறந்த உறவு எது? இன்னைக்கு மனித உறவுகள் எல்லாமே ஒரு வித சுயநலம் இருக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும், கூடவே இருந்து குளிபறிக்கும். ஆனால் சிறந்த உறவு அப்படின்னு சொல்லும்போது இறை மனித உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு தான் சிறந்த உறவாக இந்த நாளில் பார்க்கப்படுகிறது. அந்த உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் அன்புக்குரியவர்களே இந்த வெயில் நேரத்தில் கூட நம்ம இந்த பசிலிக்காவில் கூடி வந்திருக்கிறோம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேறு இருந்தாலும்,
என்னுடைய வாழ்க்கையை இறைவனோடு இணைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். மனித உறவுகள் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த உறவை கடந்த ஒரு உறவு, ஒரு உன்னதமான உறவு இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பதனை உணர்ந்து கொண்டுதான் நாம் அனைவருமே அன்புக்குரியவர்களே இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த இறை மனித உறவு சிறந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்ட வேண்டும், என்ன மனப்பான்மையோடு இந்த மன்னகத்திலே நாம் இருக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகளைத்தான் இன்று நம்முடைய பாதுகாவலி, நம்முடைய தாய், இடைவிடா சகாய தாயும், இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித தோமாவும் ஒரு சில படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த படிப்பினைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்ந்து விட்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக இறைவனோடு நமக்குள்ள உறவு நன்றாக இருக்கும். இறைவனோடு நமக்குள்ள உறவு நன்றாக இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நாம் ஜெயித்து விட முடியும். எந்த துன்பமும் எந்த சோதனையும் எந்த வேதனையும் நம்மை நெருங்காத வண்ணம் இந்த ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படி இறை மனித உறவு நல்லபடியாக இருக்க நம்முடைய தாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனை என்ன? கபிரியல் தூதர் வந்து அன்னை கன்னிமரியாளிடம் சொல்லுகிறார், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று. நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும், அது கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவார், அவர்தான் மெசியா என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அன்னை கன்னிமரியால் சொன்ன வார்த்தைகள் என்ன? எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இது இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியால் கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டதற்கும் சரி, தன்னுடைய மனிதனாக இருக்கக்கூடிய அவர் இறைவனோடு உள்ள உறவிலே நீடித்து வாழுவதற்கும் நிலைத்து இருப்பதற்கும் ஒரு அவர் கடைபிடித்த ஒரு தாரகை மந்திரம் என்ன என்றால், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. இங்கே விவிலிய அறிஞர்கள் அன்னையினுடைய இந்த வார்த்தையை பற்றி தியானிக்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், அன்னையானவள் கபிரியல் தூதர் கொடுத்த அல்லது பேசிய அந்த வாய்மொழியை தன்னுடைய காதால் தொடக்கத்திலே கேட்டார். கேட்டதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை, அவர் அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்துக்குள் கொண்டு போகிறார். உள்ளத்துக்குள் கொண்டு போய் அதை தியானிக்கிறார். அந்த வார்த்தையை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வைத்ததனால்தான் அவரால் சொல்ல முடிகிறது, இது நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. தொடக்கத்திலே கபிரியல் தூதர் வந்தார், வந்து சொன்னவுடனே அன்னை கன்னிமரியால் என்ன பதிலை சொன்னார்? இது எப்படி ஆகும், நான் கன்னி ஆயிற்று, கேள்விகளை கேட்டாரா இல்லையா? கேட்கிறார். தொடக்கத்தில் காதில் காதால் கேட்கிறார், கேட்டவுடனே அவர் சொல்லக்கூடிய பதில், இது எப்படி நடக்கும், நான் கன்னி ஆயிற்றே என்று வானதூதரிடம் திரும்ப ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியவராகத்தான் தொடக்கத்திலே அன்னையானவள் இருந்தார். பின்னர் காதால் கேட்ட அந்த வார்த்தையை உள்ளத்திலே இருத்துகிறார், சிந்திக்கிறார். சிந்தித்த பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. அப்படி என்றால் அன்னையானவள் இறைவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய காதால் கேட்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதை தன்னுடைய இதயத்திலே இருத்தி அதை சிந்தித்து அதை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இனிமேல் எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை, எனக்கென்று எந்தவித ஆசையும் இல்லை, இனிமேல் கடவுளின் ஆசையே என்னுடைய ஆசை, கடவுளின் விருப்பமே என்னுடைய விருப்பம் என்கின்ற எண்ணத்திலே வாழ ஆரம்பிக்கின்றார். அதனால்தான் சாதாரண மனுஷியாக இருந்த அவர் இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அதேபோல் அன்னையானவள் இன்னொரு நிலையையும் எடுக்கிறார். இதோ ஒரு சாதாரண மனுஷி இறைவனின் தாயாக உயர்த்தப்பட போகிறேன், இந்த இறைவனுக்காக என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கப் போகிறேன், அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது என்ன துன்பம் வந்தாலும் நான் என்னுடைய இலக்கிலே உறுதியாக இருப்பேன் என்கின்ற வைராக்கியத்திலே அன்னை கன்னிமரியால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருக்கு தெரியும், யோசேப்போடு மன ஒப்பந்தமானவர், தூய ஆவியானால் கருவுற போகிறோம் என்பதனை அறிந்திருக்கக்கூடிய அந்த சூழலிலே நான் கருவுற்றிருக்கிறேன் என்பதனை யோசேப்பிடம் போய் சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு என்ன சொல்லுவார், இந்த சமூகம் என்ன சொல்லும்,
தன்னை பெற்றெடுத்திருக்கக்கூடிய இந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் என்ன சொல்லும் என்பதை எல்லாம் அவர் அறிந்தவராகத்தான். இந்த யூத சமூகம் கல்லால் எரிந்து கொன்றாலும் பரவாயில்லை, நான் கடவுளினுடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுவேன் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யோசேப்பும் நம்மளை போல சாதாரண மனுஷன்தானே, அவருடைய உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாரு, அவருடைய உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாரு, எப்படியாவது மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினச்சிக்கிட்டு இருந்தாரா இல்லையா? அப்படின்னா அன்னை கன்னிமரியாளுக்கு தெரியும், இந்த இறைவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், இந்த இறை சித்தப்படி நான் நடந்தேன் என்றால் எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அதிலும் குறிப்பாக மன ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய யோசேப்பே என்னை விலக்கி விடுவார் என்கின்ற நிலையையும் தெரியும். எல்லாமே தெரிந்தும் தன்னுடைய இலக்கிலே அவர் உறுதியாக இருந்தார். என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இறைவனோடு உள்ள உறவுதான் முக்கியம், அந்த உறவிலே நான் நிலைத்திருப்பேன், அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் இன்று இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நிறைய வேலையிலே நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை எதோடு நிறுத்தி கொள்ளுகிறோம் என்றால், இப்போ சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு நல்லா கேட்போம், அவ்வளோதான், இந்த காதில் கேட்டிருப்போம், வெளில போனால் என்னன்னு தெரியாது, காதுகளில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு நம்ம போகக்கூடிய மனிதர்களாக அல்லது அந்த வார்த்தைகளை நம்முடைய இதயத்திலே இருத்தாத மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்விலே நிறைய கஷ்டங்கள் வருகின்றன, நிறைய கவலைகள் வருகின்றன, நிறைய வேதனைகள் வருகின்றன. இறை மனித உறவு நன்றாக இருக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து நாம் வெளிவர முடியும். அதனால் அன்னையானவள் நமக்கு இந்த நாளிலே கற்பிக்கக்கூடிய ஒரு போதனை என்ன என்றால், நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை என் மகனினுடைய வார்த்தையை வெறுமனே காதால் கேட்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதை உங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக என் மகன் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய வாழ்விலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார் என்று சொல்லுகிறார். அதே போல புனித தோமாவுடைய வாழ்க்கையையும் அன்புக்குரியவர்களே, திருத்துவதர்கள் பத்து பேரும் ஒன்று கூடி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று. இந்த செய்தியை கேட்கிறார் புனித தோமா. அவர் என்ன சொல்றார் கேட்டோன்ன, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். ஆசையை பார்த்தீங்களா, சரிப்பா பார்த்துட்டேன், ரைட்டு ஓகே ரைட் வாங்க அப்படின்னு அவர் முடிச்சுக்கல. கேட்டார் திருத்தூதர்கள் சொல்ல கேட்கிறார் புனித தோமா என்ன என்றால், ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள், அதை தன்னுடைய காதால் கேட்கிறார், கேட்டதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் புனித தோமா என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஆண்டவரை காண வேண்டும், நான் ஆண்டவரை காணவில்லை என்றால் நான் நம்ப மாட்டேன், நான் ஆண்டவரை கண்டடைந்தால் மட்டுமே நான் நம்புவேன் என்று சொன்னவுடனே அடுத்த எட்டு நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் வருகிறார், நிற்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார். பார்த்தவுடனே தோமா என்ன சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் தேவனே என்று. அன்புக்குரியவர்களே, புனித தோமா காதால் கேட்டதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை, மாறாக கடவுளை காண வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டார். பார்த்ததுமே என்ன முடிவுக்கு வருகிறார் என்றால், இவர்தான் எல்லாம், இவருக்காகவே நான் வாழப்போகிறேன், இவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகிறேன், இவர் கற்றுக் கொடுத்த அந்த போதனையின்படி என்னுடைய வாழ்க்கையை நற்செய்தி அறிவிப்பதற்காக நான் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்கின்ற உணர்வோடுதான் இந்திய தேசம் வருகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களை, வெறுமனே காதோடு கேட்கக்கூடிய காதுகளால் கேட்பதோடு மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையுமே நிறுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு மேல் முன்னேற்றம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்க வேண்டும் என்றால் நாம் கேட்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் காண முயற்சி செய்ய வேண்டும், கண்டு அதை நிறைவடைவதற்காக நாம் உழைக்க வேண்டும், அதை மனதிலே இருத்தி வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆக அன்னையினுடைய வாழ்க்கை முறையும் சரி, புனித தோமாவினுடைய வாழ்க்கை முறையும் சரி, நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன என்றால், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சிறப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது கடவுளினுடைய வார்த்தையை முதலிலே கேட்க வேண்டும், கேட்பதை மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததை வாழ்வாக்க வேண்டும், வாழ்வாக்குகின்ற பொழுது வருகின்ற இடர்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால்
கண்டிப்பாக கடவுள் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு வலுவூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இன்று முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாம் கடவுளின் மக்கள், நீங்கள் எல்லாம் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு எழுப்பப்பட்ட கட்டடம், நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு எழுப்பப்பட்ட கட்டடம். ஆகவே கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், திருத்தூதர் உங்களோடு இருக்கிறார், அன்னை கன்னிமரியா உங்களோடு இருக்கிறார். ஆகவே இவர்களை உங்களுடைய வாழ்வினுடைய முன்மாதிரியாக கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசி நமக்கு கிடைக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. நிறைய நேரத்தில் நம்ம அழுகிறோம், புலம்புகிறோம், வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அந்த வேதனைகளுக்கு விடைகள் கிடைப்பதில்லை. ஏன் யோசித்து பார்த்தோம் என்றால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு இன்னும் ஆழப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனே காதோடு நிற்கிறது, இன்னும் நம்முடைய இதயத்துக்குள் வரவில்லை. இதயத்துக்குள் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து அதை தியானித்து பாருங்கள், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முயற்சி செய்யுங்கள். இறைவனுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம், இறைவனுடைய ஆசைதான் என்னுடைய ஆசை, எனக்கென்று எந்தவித ஆசையும் இல்லை என்று சொல்லி பார்த்து அதன்படி வாழ முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க்கையிலே எவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது என்று. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன என்றால், கடவுளினுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்னையை போல, புனித தோமாவை போல நாமும் வாழ்ந்து காட்டுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். இறையருளை வேண்டுவோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இடைவிட சகாயத்தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனிதமான உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு
நாங்கள் உமை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாயை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. கைகளை தட்டி பாடும். ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளையும் கூடி வந்து ஜபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுள்ளும் கணிந்து தம்மை கையொழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையொழிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
என்று இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய குடும்பங்களையும், இந்த கல்வாரி பலியிலே தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய ஆசையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதி தரலாம். தந்தையே, உயிர் தொழும் எதிர்நோக்குடன் தொயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கரங்களை விரித்து கண்களை மூடி நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லுவதன் வழியாக நம்முடைய வாழ்வில் இந்த வேளையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார், என்னுடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறார், அதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஜபம் உறுதுணையாக இருக்க போகிறது என்கின்ற உணர்வோடு கண்களை மூடி பக்தியோடு சொல்லி ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து என்னோடு உங்களுக்குள்ள உறவு நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அதற்காக என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள், அதை உங்களுடைய இதயத்திலே இருத்துங்கள், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பினை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பெயரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். விருந்தீது விருந்தீது இயேசுவின் திருவிருந்தீது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்தீது. விருந்தீது விருந்தீது வாழ்
ஆய் அன்பு மொழியாய் எங்கும் வாழும் விருந்தீது இன்று உறவு கரமாய் உடலை தாங்க அழைப்பு விடுக்கும் விருந்தீது சிலுவை பயணம் சிரமம் தந்து நமக்காய் தந்து நமக்காய் மடிந்த விருந்தீது வறண்ட வாழ்வில் வளமை சேர்க்க மழையாய் பொழியும் விருந்தீது 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 பாவம் அழிக்கும் மருந்தீது விருந்தீது விருந்தீது பாவம் அழிக்கும் நாளில் ஏழாவது ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கிற ரமேஷ் ஜெனிஃபர் கிறிஸ்டி இவர்களையும் திருமண நாளை சிறப்பிக்கிற தம்பு ஷீலா இவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கரவோசையோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்க இவர்களுக்காக நாம் மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புதன்கிழமை தோறும் உணவளிப்பது நம்முடைய சிறப்பு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் அந்த அன்பு விருந்திலே பங்கெடுத்து ஆறுதல் அடைகிறார்கள், அதிலே சுகம் அடைகிறார்கள். ஆகவே உணவளிப்பது என்பது ஒரு தெய்வீக செயலாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் அதற்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த காணிக்கைகள் சற்று குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது, உணவுக்கான காணிக்கை. ஆகவே நாங்கள் அதை மற்ற வருமானங்களிலிருந்து அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து நீங்களும் இந்த அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு விருந்திலே நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய காணிக்கைகளை தந்து உதவி செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று முதல் புதன், ஆகவே மாலை 6:30 திருஎண்ணெய் பூசி நவநாள் திருப்பலி முடிந்தவுடன் அன்னையினுடைய திருப்பவனியானது மெழுகுதிரி ஏந்தி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 5ஆம் தேதி முதல் வெள்ளி என்பதனால் நோயாளிகளுக்கு இல்லங்களில் நற்கருணை வழங்கப்படும். மாலை 5 மணிக்கு சிறப்பு திவ்ய நற்கருணை ஆராதனை திருப்பலி நம்முடைய பசிலிக்கா ஆலயத்தில் நடைபெறும். 6ஆம் தேதி முதல் சனி, ஆகவே மாலை திருப்பலி நம்முடைய மைதானத்தில் இருக்கிற மாதா கெபியில் நடைபெறும். 144வது ஆண்டு உலக மீட்பர் பசிலிக்காவினுடைய பெருவிழா 19ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி நிறைவடைகிறது. திருவிழா செலவினங்களுக்கு நன்கொடை கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி கட்டணம் 150, திருவிழா வரி 300 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பசிலிக்காவில் பக்தர்களின் வசதிக்காக
25 மின் விசிறிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப வேர்வையாக இருக்கிறது. நமக்கு வெயில் ஜாஸ்தி, நமக்கு குளிர்காலமே இல்லாத ஒரு நாடுன்னா அது இந்திய நாடு தான். அதனால் ஃபேன் வந்து ரொம்ப அவசியம். அது சாயந்தரத்துலேயும் உட்கார முடியல, கொசு நம்மளை தின்னு தீர்த்துருது. அதனால் மக்களுக்காக இந்த ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று பொருளாளர் தந்தை இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு பக்கமும் மின்விசிறிகள் இணைக்க போகிறாங்க. அவை தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் காணிக்கைகளையும் தந்து உதவிடும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மின்விசிறியின் விலை 4000 ரூபாய். ஆகவே நீங்கள் ஒரு மின்விசிறியாகவோ அல்லது முடிந்த உதவித்தொகையோ கொடுத்து இந்த காரியத்தை தாங்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதவும் உணவுக்கு உதவி செய்திருக்கிற அன்பு உள்ளங்களை ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய குடும்பத்து நலனுக்காக செபிக்கிறோம். நான் உதவி செய்த பிரான்சிஸ் இருதயராஜ், ரோசி, எழில் நகர் ஐஸ்வர்யா, ராஜா, கீரனூர், மேரி மாதா, சகாயராஜா, அந்துவான், கலியமங்கலம், ஜோஸ்பின், கிரேசி, சார்லஸ், இருதயபுரம், ரெக்ஸ், கல்லுக்குழி, லூர்தராஜ், பீட்டர், தனமணி காலனி, ஜேபி ஃபைனான்ஸ், வாழவந்தான் கோட்டை, மகிழினி ஏர்போர்ட், அருள் சேகர், புஷ்பா, மேரி, பூபதி, எழில் நகர், மைக்கேல், ஆண்டனி, புத்தூர், ஆதினி, மனோகிரி, கேரளா, அந்தோனிராஜ், ராணி, கிராப்பட்டி, ஆல்வின், சுரேஷ், காட்டூர், ஆண்டனி, பயஸ், தஞ்சை ரோடு, ஃப்ராங்க்லின், வினோத், ஆனந்தபுரம், மேட்டுத்தரு, பால்ராஜ், சலேத், மேரி, பருப்புக்கார தெரு, பால்ராஜ், டோம்னிகா, மகாலட்சுமி நகர், பிரதாப், சேவியர், ரம்யா, மல்லிகைபுர தோட்டம், ராஜா, மேரி, சூடு, மாமுண்டுசாமி கோயில் தெரு, அசோகன், ஜாக்குலின், இருதயபுரம், டேனியல், சங்கீதா, கருமண்டபம், ஃப்ராங்க்லின், சகாயராஜ், இடமலைப்பட்டி, புதூர், நெல்சன், மெர்லின், ரிச்சர்ட், அன்னை நகர், டெரன்ஸ், ஜெயசீல், இருதயபுரம், லியோ, ஜார்ஜ், அன்னை நகர், ஜோசப், பவுலின், வாய்க்கால், மேட்டுத்தரு, அல்ஃபோன்ஸ், ஃபில்லோமி, முதல் தெரு, ஆரோக்கிய, மேரி, சலோமி, மேலப்புதூர், ஜார்ஜ், துரை, இமானுவேல், மேரி, சார்லஸ், டயானா, ரிஜன், சாம், சந்தனபுரம், செபாஸ்டின், ரோசி, பபி, ரூபன், சந்தனபுரம், ஜேம்ஸ், ராஜா, வித்யா, சாண்ட்ரோ, கோவின் ராஜ், சந்தனபுரம், எட்வர்டு, சோஃபியா, மரியம் நகர், புனிதா, ராஜ்குமார், அந்தோனியார் கோயில் தெரு, சேவியர் வில்சன், சந்தனபுரம், அஸ்வின், பலு, சிறில், விஜய், சஞ்சய், சென்னை, தாமஸ், ஜோனாம், ரச்சகர்புரம், சந்தான செல்வன், வஜனைக்குட தெரு, பிரான்சிஸ், பபியோலா, சஞ்சீவ் நகர், ஆரோக்கியராஜ், லூசியா, பெரியபாளையம், கரோலின் ராஜ், ரிச்சி, ஜெரின், கிராப்பட்டி, ரவி, திவ்யா, மோகிதா, அன்னை, சிவசக்தி, ஸ்டீல், அத்தனை பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் உரி தாங்கிக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். சக்தி மிகு இடைவிடா சகாய தாயிடம் பிறந்தவும் திருமகனை இந்த அருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் ஐ மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்பொழுது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாய தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கணானைய பெண், 101 தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே, எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவச்சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்ம நலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மனசமாதானம் மருளி ஆன்ம நலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி
உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவம் மன்னிப்பு அளித்த இயேசு, உங்களுக்கும் பாவம் மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர், உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன், உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விலிருந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இவருடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கத்தோடு ஜபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். சகாய தாயே, எங்கள் சந்தோஷம் நீயே. சதாயமை தேற்றுகின்ற தேவனின் தாயே, உம்மை மன்றாடி நலம் அடைந்தோம், கொண்டாடி நன்றி பொழிந்தோம். உம்மை மன்றாடி நலம் அடைந்தோம், கொண்டாடி நன்றி பொழிந்தோம். Thank you.
சகாய தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சதாயமை தேற்றுகின்ற தேவனின் தாயே. சகாய தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சதாயமை தேற்றுகின்ற தேவனின் தாயே. சகாய தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சதாயமை தேற்றுகின்ற தேவனின் தாயே. சகாய தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சதாயமை தேற்றுகின்ற தேவனின் தாயே. அவர் சொன்ன யாவும் செய்த நெஞ்சம் மாதானீ என்ற இயேசு எங்கள் தெய்வம், நீர்தான் அவர் சொன்ன யாவும் செய்த நெஞ்சம். மரியே மா மரியே எங்கள் நல் மாதிரியே, மரியே மா மரியே எங்கள் நல் மாதிரியே. எம்மையின் பிள்ளைகளாயரவனை தாயே, உம்மை மன்றாடி நலமடைந்தோம் கொண்டாடி நன்றி பொழிந்தோம். உம்மை மன்றாடி நலமடைந்தோம் கொண்டாடி நன்றி பொழிந்தோம். சகாய தாயே எங்கள் சந்தோஷம் நீயே, சதாயமை தேற்றுகின்ற தேவனின் தாயே. சதாயமை தேற்றுகின்ற தேவ